ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். வாவ் 2000லேருந்து 1929 ஆண்டு நிகழ்வாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டலியால் உலகை சுருட்டியவர். சுண்டலின்னு சொன்னால் உடனே நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய மெயின் கேரக்டர் மிக்கி மவுஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தில் இருக்க மக்கள் தொகையோட சென்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தா என்ன விட வருமோ, ஏறக்குறைய அதே விட தான் மிக்கி மவுஸ் ரசிகர்களை கணக்கெடுத்தாலும் வரும். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து அவங்களையும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர கார்ட்டூன் கேரக்டரை பெற்றெடுத்தவர் தான் வால் டிஸ்னி. மிக்கியோட குரலுக்கு சொந்தக்காரரும் இதே டிஸ்னி தான். அமெரிக்காவோட சிக்காகோ நகரில் பிறந்த டிஸ்னி தன்னோட 21வது வயசில் ஹாலிவுட்டில் காலடி எடுத்து வச்சப்போ வால் டிஸ்னி வாய்ப்பு தேடி சினிமா ஸ்டுடியோக்கள் பக்கம் போனார். அப்போது பொம்மை படம் போடுறவன்லாம் எப்படி சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேலியாக சிரித்து அவரை அவமானப்படுத்தினாங்க. அனிமேஷன் சினிமாவுக்கெல்லாம் வரவேற்பே இருக்காது அப்படின்ற வார்த்தையை டிஸ்னி ஒத்துக்கொள்ளலை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாத்தையும் கடன் வாங்கி சொந்தமாக ஆலிசன் கார்ட்டூன் லேண்டுன்ற ஒன்று உருவாக்குனார். தனக்கு கை கொடுக்கும்னு இவர் நினச்ச இந்த படம் இவரோட காலவாரி விட்டுருச்சு. ஆனால் டிஸ்னி தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய ரகம் கிடையாது. போதும் போதுன்ற அளவுக்கு ஏமாந்துட்டேன், இனிமே நான் ஏமாற போகிறது இல்லைன்னு சொல்லி சபதம் செஞ்சுட்டு காரியத்தில் குதிக்கிறப்போ டிஸ்னியோட சிந்தனை பொறியில் உருவானது தான் சுண்டலி. தன்னோட கார்ட்டூனில் அந்த சுண்டலிக்கு டிஸ்னி உயிர் கொடுத்தாரு. மார்டிமர் அப்படின்னு அதற்கு பெயர் சூட்டினாரு. ஆனால் இவரோட நண்பர்களுக்கெல்லாம் இந்த பெயர் பிடிக்கல. அவங்க ஒத்துக்காத சுருக்கமாக மிக்கின்னு வையுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை சொல்ல மிக்கி மவுஸ்ன்ற சாகாவரம் பெற்ற கார்ட்டூன் கேரக்டர் உதயமாச்சு. முகத்துக்கு ஒரு வட்டம், காதுக்கு ரெண்டு வட்டம்னு வெறும் மூணே வட்டங்களை வச்சு பிறந்த மிக்கி மவுஸ் தான் பிறந்த சில வருஷத்துலேயே உலகத்தையே தம் பக்கம் வளைச்சி போட்டுச்சு. டிஸ்னி அடுத்தடுத்து தயாரித்த ஸ்டீம்போட் வில்லி, தி ஸ்கெலிட்டன் டான்ஸ் இந்த மாதிரியான படங்களில் மிக்கி அடித்த லூட்டிய மக்கள் திறந்தவாய் மூடாமல் ஆச்சரியத்தோடு பார்த்து ரசித்தாங்க. பணம் குவிஞ்ச அதே நேரத்தில் டிஸ்னியை அங்கீகாரமும் தேடி வந்துச்சு. ஆமாங்க, 1932வது ஆண்டு டிஸ்னி உருவாக்கிய ஃப்ளார்ஸ் அண்ட் ட்ரீஸ் அப்படின்ற திரைப்படத்துக்கு ஆஸ்கார் விருதே கிடைச்சிது. இந்த நேரம் டிஸ்னி டொனால்டக் அப்படின்ற வார்த்தை உலகத்துக்கு பரிசாக பிடிச்சிட்டு வந்தார். சிறியவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த வார்த்தையோட சேட்டைகளை பார்த்து மூச்சு முட்ட சிரித்தாங்க. பீரங்கியையும் வெடுகுண்டுகளையும் பயன்படுத்தி ஹிட்லரும் முசோலினியும் மொத்த ஐரோப்பியாவையும் ஆக்கிரமிக்க புறப்பட்ட சமயம் அது. அதே சமயத்தில் டிஸ்னி ஒரு சுண்டலியையும் வார்த்தையும் வச்சுக்கிட்டு மொத்த உலகத்தையும் முற்றுகையிட்டார். திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் டிவி, கார்ட்டூன் புத்தகங்கள், டிஸ்னிலேண்ட் அப்படின்னு டிஸ்னியோட சாம்ராஜ்யம் விரிவடைய ஆரம்பிச்சுது. தன்னோட ஓவியர்களையும் கலைஞர்களையும் டிஸ்னி மாய்ந்து மாய்ந்து உற்சாகப்படுத்துவார். காரணம் என்னென்னா, டிஸ்னி சின்ன பையனாக இருந்தப்போ இவருக்கு ஓவியம் வரையறதுக்கு பேப்பரும் ப்ரஷ்ஷும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட இவரோட வீட்டில் வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை இவர் ரோடு போட அரசாங்கம் வச்சுருந்த தாரை குச்சியில் எடுத்து இவர் குதிரை மாடுன்னு ஓவியம் போட ஆரம்பித்தப்போ இவரோட அப்பா தருதலைன்னு சொல்லி இவரை திட்டினார். இவரோட ஓவிய ஆர்வத்துக்கு பள்ளியிலையும் ஏறக்குறைய இதே உற்சாகம்தான். உலகத்தில் இருக்க உல்லாச பொழுதுபோக்கு பூங்காக்களை வருசப்படுத்தினா இன்றைக்கி உலகத்திலேயே நம்பர் ஒன்னாக இருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஸ்னிலேண்ட் தான். சுமார் 1000 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கிற இந்த பார்க் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம். ஒரு வருஷத்துக்கு இந்த பார்க்குக்கு வருகை தரும் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? சுமார் 1.5 கோடி. 2000ஆம் ஆண்டிலேயே இந்த கணக்கெடுப்புனா இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நினச்சி பாருங்கள். இதில் ஒரு விசித்திரம் என்னென்னா, டிஸ்னி சின்ன பையனாக இருந்தப்போ அவர் பள்ளிக்கூடம் போகிற வழியில் ஒரு சின்ன பூங்கா இருந்துச்சு. ஆனால் கட்டணம் செலுத்தினா தான் அதுக்குள்ளே போய் விளையாட முடியும். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிஸ்னி அந்த பூங்காவை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவார். ஆனால் ஏழ்மையில் வாடிய அந்த சிறுவனுக்கு ஒரே ஒரு நாள் கூட அந்த பூங்காக்குள்ளே போய் விளையாட முடிஞ்சதில்லை. பிற்காலத்தில் பணத்திலேயே விழுந்து புரள்கிற அளவுக்கு டிஸ்னி கிட்ட செல்வம் சேர்ந்தாலும் ஒரு சாதாரண அமெரிக்கர்களை போல தான் தன்னோட வாழ்க்கையை நடத்தினார். வெற்றியாலையும் செல்வத்தாலையும் அவரோட வாழ்க்கை முறையை மாற்ற முடியல. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரே ஒரு ஆடம்பரம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? ரயில். சின்ன வயசுலேருந்தே டிஸ்னிக்கு ரயில்னா கொல்ல ஆசை. அதனால் வசதி வந்த அப்புறமும் தன்னோட வீட்டை சுற்றி ரயில் பாதை அமைச்சு அதில் ஒரு பழைய கால ரயிலை அவரே ஓட்டி விளையாடுவாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்னி ஒரு சுண்டலியையும் மாத்தையும் வச்சுக்கிட்டு மொத்த உலகத்தையும் எப்படி முட்டுகையிட்டார்னு பார்த்தோம். அடுத்ததாக 1929ஆம் ஆண்டு பிறந்தவர்கள்
முதலாவது பாரஸ்தீனிய தலைவர் யாசர் அராபத். இரண்டாவது ஒடிசி நாட்டிய மேதை கேலுசரண் மகாபத்ரா. மூன்றாவது ஹிந்தி நடிகை நர்கீஸ் தத். நான்காவது அமெரிக்காவின் கருப்பரின மக்களுக்கு சம உரிமைக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அடுத்ததா 1929 ஆண்டு நடந்த முக்கிய அறிமுகம். முதலாவது பிபிசி கலர் டெலிவிஷன் ஒளிபரப்பை துவங்கியது. இரண்டாவது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா முதல் முதலாக நடைபெற்றது. மூன்றாவது சிறுவர் இலக்கியத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கும் டிண்டன் கதாபாத்திரம். அடுத்ததா பொருளாதாரத்தில் நடந்த முக்கியமான மாற்றம். சரித்திரம் கண்டிடாத அளவுக்கு பங்கு சந்தை வியாபாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இதையடுத்து அமெரிக்காவிலையும் ஐரோப்பியாவிலையும் லட்சக்கணக்கானவர்கள் தங்களோட வேலையை இழந்தாங்க. ஆயிரக்கணக்கானவங்க அனாதரவா வீதிகளுக்கு தள்ளப்பட்டாங்க. அடுத்ததா 1929 ஆண்டு நடந்த முக்கிய எதிர்ப்பு. சென்னை மாகாண சட்டசபையில் தேவதாசி முறையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மசோதாவை கொண்டு வந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீக் குவிஸுக்கான ஆன்சரும் இந்த வீக்கான குவிஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீக் குவிஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.